எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கூகுள் ப்ளே ரீடம் கோட், பேடிஎம் கேஷ், அதர் கிஃப்ட் வச்சு சேர் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்ப, கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நம்மளோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கூகுளில் போயிட்டு விவாஷ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாகவே வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி சர்ச் பாக்ஸில் அந்த அப்ளிகேஷனுக்கான நேம் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுடைய நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே மாலை செட் பண்ணி வச்சுங்க நண்பா. அப்போ தான் நம்ம சேனல் பற்றின எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண பிறகு இதுதான் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனாக வந்து வரும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழேயே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸில் வந்து செக் பண்ணிவிட்டு கீழே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னால டைரெக்டாக லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி தான் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து டைரெக்டாக ஆக்சஸ் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டெய்லி ஆஃபர்ஸ் நான் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டெய்லி ஆஃபர்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னால உங்களுக்கான 10 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இது ஒவ்வொரு நாள் அப்கிரேட் ஆகுமான்னு தெரில, பட் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த காயின்ஸ் வந்து ஆட் ஆன பிறகு ஒரு ஆட் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஸோ அந்த ஆடை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணது மூலிமா ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். இதுக்கு லிமிட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த 10க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிவார்டாக வந்து கிளைம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்றாக இருக்கக்கூடியது ரீட் ஆர்டிகல்ஸ். இதில் உங்களுக்கு 7 வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வந்து இருக்குது. நான் ரீட் ஆர்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு 4 வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நான் ஒன்று வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அந்த ஆர்டிகல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆர்டிகல் ஓப்பன் பண்ணே கீழே வந்து பார்த்திங்கன்னா டைமர் மாதிரி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டைமர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக முடியும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான க்ரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகாது. ஸோ இப்போ அந்த டைமர் ஒரு பாதிக்கு பக்கமாக வந்துருச்சு. நமக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டலாக நம்ம 30 செகண்ட்ஸ் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு பேக் மட்டும் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகிலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணது மூலிமா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கான லிமிட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஃபைனலாக நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் அப்படின்னா சர்வே ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வே ஆஃபர் உங்களுக்கு எப்போயுமே வந்து ஷோ ஆகாது. எப்போ அவைலபிளாக இருக்கோ ஸோ அப்போ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போல் ஃபிஷ் சர்வே ஆஃபர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் த சர்வே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்வே வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சர்வே ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த சொல்லியிருக்க சர்வே ஆஃபரில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணணும். 100% வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அதில் சொல்லியிருக்கிற மாதிரியே கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுடைய சர்வே ஆஃபருடைய ஆன்சர்ஸ் வந்து சரியாக இல்லை, நாங்கள் சொல்லியிருக்கிற லெவலில் வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்வே வந்து பார்த்திங்கன்னா பாதிலேயே வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்வே நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் முடியும் அட்டன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே டேபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்ஸ் மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு கேமிங் ஆஃபர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேம்ஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 2-3 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான சோசியல் பேஜஸ் லிங்க் அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு செல்ஃப் ஏர்னிங் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெஃபரண்ட் ஏர்னிங் சிஸ்டம் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு டேப் வந்து இருக்கும். ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். பட் அது மூலிமா எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து கெயின் பண்ணலாம் அந்த மாதிரியான எந்த ஆப்ஷனுமே அதில் வந்து நோட் பண்ணல. ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய பேமெண்ட் ஆப்ஷன் ரிவார்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ரிவார்டில் மை ரிவார்ட், மை ட்ரான்சாக்ஷன், அபோட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேலேயே உங்களோட வேலெட்டில் எவ்வளோ காயின்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் மை ரிவார்டு வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், கூகுள் பிளே ரீடம் கோட், ஜிபே, அதுக்கப்புறம் யூபிஐ, ஃபோன்பே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பேமெண்ட் ஆப்ஷன்லையுமே எவ்வளோ சார்ஜஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. பேடிஎம் யூபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா 5%, மற்ற எந்த பேமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 0 charges தான். எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேடிஎம் கிளிக் பண்ணுறேன். பேடிஎம் ரிலேட்டடாக நமக்கு மினிமம் 5 ரூபாலேருந்து 100 ரூபா முடியும் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். தேவையான க்யூ காயின்ஸ் அப்படின்னா 600 காயின்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம மினிமம் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இது வந்து பேடிஎம்மில் மினிமம் அமௌண்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜிபே, கூகுள் பே, அதுக்கப்புறம் ஃபோன்பே எல்லாத்துலேயுமே அந்த மினிமம் அமௌண்ட் 5 ரூபாலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிபேலையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூகுள் பிளே ரீடம் கூட அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் உங்களுக்கு 10 ரூபாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இது 100 ரூபா முடியும் நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். தேவையான காயின்ஸ் அப்படின்னா 1100 காயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற அப்ளிகேஷன் மாதிரி தான் இதுலேயும் 1100 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மினிமம் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலில் யூஸ் பண்ணி ரிசீவ் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்க அப்ளிகேஷனுக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்பா. வணக்கம், வாழ்க தமிழ்.